எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கோணக்காத்து பாட்டு மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில், துகில், வெயில், கயல். சரியான விடை முகில். வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இரண்டாவது கேள்வி, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். பாலனை, காலனை, ஆற்றலை, நலத்தை. சரியான விடை காலனை. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும். காலன்னா யமனை குறிக்கும். முறையான உடற்பயிற்சி செய்து சரிவிகித உணவை உண்டால் நாம் காலனை ஓட்டிவிடலாம். மூன்றாவது கேள்வி, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விழுந்ததங்கே இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? விழுந்தது கூட்டல் அங்கே. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. நான்காவது கேள்வி, செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செத்திறந்த இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? செத்து கூட்டல் இறந்த. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. ஐந்தாவது கேள்வி, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். பருத்தி கூட்டல் எல்லாம் இதை எப்படி சேர்த்தெழுதலாம்? பருத்தி எல்லாம், பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். அடுத்தது குருவினா பார்க்கலாம். முதல் கேள்வி, கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது? இதற்கான விடை பக்கம் 28 இருக்கு. பக்கம் 28 எடுங்க. அதில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கில் ரெண்டாவது பேராகிராஃபில் மூணாவது லைன், கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. இதுவரை மார்பணிக்கலாம். இரண்டாவது கேள்வி, புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? இதற்கான விடை பக்கம் 28 இருக்கு. பக்கம் 28 பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைன், தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இதுவரை மார்பணிக்கோங்க. மூன்றாவது கேள்வி, கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது? இதற்கான விடையும் பக்கம் 28 இருக்குது. பக்கம் 28 பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கில் மூணாவது பேராகிராஃபை எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட் லைன், சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. அதுவரை மார்பண்ணிக்கலாம். அடுத்தது சிறுவினா. முதல் கேள்வி, புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துகள் யாவை? புயல் காற்று அடித்ததுனால மரங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையும் பக்கம் 28 இருக்குது. பக்கம் 28 பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் செகண்ட் லைன், வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம் பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பேராகிராஃப்க்கு வாங்க. அதில் செகண்ட் லைன், தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இது செகண்ட் பாயிண்ட். இந்த ஆன்சரில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டையும் திரும்பவும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம் பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. இரண்டாவது கேள்வி, கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? இதற்கான விடையும் பக்கம் 28 இருக்கு. பக்கம் 28 எடுங்க. அதில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு லைனை மார்க் பண்ணிக்கலாம்.
திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பேரால ஃபஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது சிந்தனை வினா. இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? சுனாமி ஏற்படும்போது கடற்கரையில் வசிப்போர் உடனடியாக கடற்கரையை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தொலைவில் சென்று தங்குதல் வேண்டும். மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படும்போது தாழ்வான இடங்களில் உள்ளவர்கள் காலம் தாழ்த்தாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். நிலநடுக்கம் ஏற்படும்போது உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறி வெட்ட வெளியில் தங்குதல் வேண்டும். காட்டுத்தீ ஏற்படும்போது காட்டின் அருகே வசிப்பவர்கள் எளிதில் தீ பற்றாத பாதுகாப்பான இடத்திற்கு வந்து தங்க வேண்டும். இயற்கை சீற்றத்தின் போது காலம் தாழ்த்தாமல் விரைந்து செயல்படுவது உயிர் சேதத்தை தவிர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.